தமிழரசன் இயர் ஃப்ரம் சென்னை. இப்போ எங்க வீட்டுல இருந்தா லைவ் பண்ணிட்டு இருக்கேன். மார்னிங் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இங்க டான்சர் ரூபா இங்க எங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்கிறாங்க. ஷி காட் கனெக்டட் ரீசன்ட் ஃபியூ மந்த்ஸ் பேக். எங்க ஏரியா பொண்ணு, நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறமா சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரூபா பத்தி ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஃப்ளோல தான் வந்து. எதுக்காக கால் பண்ணாங்க நான், சரி சரி வீட்டுக்கு கிளம்பி வா நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு தெரிஞ்சு சரி ஒரு லைவ் போவோம் அப்படின்ட்டு ஆசைப்பட்டேன். ஸோ எல்லாமே ஸ்பான்டேனியஸா போயிட்டு இருக்கு. டக்கு டக்குன்ட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரூபா பத்தி ஒரு பேசிக் இன்ட்ரோ சொன்னோம்னா நிறைய தெரியாது எனக்கு. எங்க ஏற பொண்ணு தெரியும், அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க டான்ஸர், இதுதான் எனக்கு தெரியும். ஸோ இன்னைக்கு வந்து எனக்கும் இட்ஸ் அ சான்ஸ் ஃபார் மீ டு இன்டர்வியூ ஹர் அண்ட் கெட் டு நோ மோர் அபவுட் ஹர், ஸோ தட் ஈவென்ட்ஸ்லயோ இல்ல மீடியாலயோ எங்க ஃபிட்டிங் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த வீடியோ யாராவது பாக்குறீங்களா சரி, ரூபா பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். ரூபா ஏதாவது ஈவெண்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம் இல்ல ரூபாவோட சர்வீசஸ் நீங்க யூஸ் பண்ணனாலும் பண்ண முடியும். பட் என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்னு நீங்க சொல்ல போறாங்க ரூபா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் ரூபா. ரூபா உங்களுடைய ஃபுல் நேம் சொல்லிடு, ஏன்னா அது வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணது எனக்கு கஷ்டமா இருக்கு. டேக் எல்லாம் பண்ணிருக்கேன் நான். ஓகே, ரூபா தேவி பொம்மடி. ரூபா வந்து ரொம்ப சின்ன பொண்ணா இருப்பாங்க, ஆனா அவங்களோட டான்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா ரொம்ப அதிகமா சொல்றாங்க. அந்த வகையில் வந்து அதே மாதிரி கம்மியா தான் பேசுவாங்க. இந்த லைவ் பண்றதுக்கே ரொம்ப யோசிச்சேன் நான். நான் பாட்டு கடை கடை நிறைய பேசுவேன். இவங்க வந்து இவ்வளவுதான், நான் இவ்வளவு கேட்போம் இவ்வளவுதான் பேசுவாங்க. சரி லைவ்ல பாப்போம் கொஞ்சம் நிறைய பேசுமான்னு சொல்லி ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துதான் லைவ் கூப்பிட்டு வந்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது மாதிரி ஈசோனுக்கு தேங்க்ஸ். இது ஈசோட டி ஷர்ட் தான் நான் பெங்களூர் போகும்போது கொடுத்தது. ஐ நெவர் மைண்ட் டு கிவ் கிரெடிட். இந்த டிஷர்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி அதனால இன்னைக்கு ஓகே லைவ்ல இந்த டிஷர்ட்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் டு ரீசன் டீம் ஃபார் தி காஸ்டியூம் ஸ்பான்சரிங் தி காஸ்டியூம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே நான் ஓவர் டு ரூபா. ரூபா கிட்ட நான் சொல்லிட்டு நாலு கொஸ்டின் தான் நான் கேட்க போறேன். அவன் திடீர்னு லைவா அப்படின்னு ஒன்னுலாம் யூஸ்வலா அப்படிதான் என்னோட ஹேபிட். யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கூட வரணும்னா டக்குனு ஓகே ஒரு லைவ் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் தி கோல ஃப்ளோல போயிடுவோம். அது அவங்களுக்கும் ஒரு சான்ஸ், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நான் இன்னைக்கு சொல்றது வந்து எஸ்பெஷலி மீடியா பர்சன் சொல்றது என்ன, நீங்க வந்து ஒரு வீடியோ ஃபேவரா இருக்கணும், வீடியோக்கோ கேமராக்கோ பயப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய இடத்துல அந்த ஈவெண்ட்டுக்குள்ள போகும்போது மீடியாக்குள்ள போகும்போது ரொம்ப கான்சியஸ்னஸ் இருக்கும், பயம் வந்துடும். அதனால மை வே ஆஃப் ட்ரைனிங் மை மென்டர் டாக்டர் மகாராஜா ட்ரெயின் பண்ணுவது வீடியோ. அதனால நான் நிறைய வீடியோ கால்ஸ் பண்ணுவேன், வீடியோ ஷூட் பண்ணுவேன், லைவ் போகிறது. இது வந்து என் கூட ட்ரெயின் ஆகிறவங்களையும் அது மாதிரி நான் ட்ரைனிங் கொடுக்குறது. அந்த வகையில் வந்து ரூபா ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிட்டாங்க லைவ் போகலாம்னு சொன்னது ஒத்துக்கிட்டே பெரிய விஷயம். தேங்க்ஸ் ஃபார் தட். அந்த வகையில் இப்போ இந்த லைவ்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் திங் அந்த கேமரா ஃபியர்ன்றது போகும். செகண்ட், ஐ கெட் டு நோ மோர் அபவுட் ஹர் அண்ட் யூ பீப்பிள் கெட் டு நோ மோர் அபவுட் ஹர் என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. தேர்ட், இது மூலமா ரூபாக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம், இல்லனா உங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். ஸோ இப்படிதான் நெட்வொர்க் பில்ட் ஆகுது. அந்த ரீசன்க்காக தான் இது மாதிரி எஃபி லைவ் போகுது. அதுல எஃபி லைவ் பண்ணலாம்னு சொல்லும்போது என்ன பேச போறா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ எப்பவுமே நான் வந்து கொஸ்டின்ஸ் சர்டன் பேசிக் கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணிடுவோம், கம்ப்ளீட்டா வந்து ஸ்கிரிப்ட் பண்ண மாட்டோம். பேசிக்கா இதை பத்தி தான் கேட்க போறோம், உங்களுக்கு என்ன பேசணும்னு தோணுதோ அதை பத்தி ஆனஸ்டா ஆல்வேஸ். அதுல என்னோட பிரின்சிபல் தான் எப்பவுமே ஆனஸ்டா இருங்க. என்னென்ன உங்களுக்கு தெரியுதோ என்ன வேணுமோ அது ஆனஸ்டா சொல்லுங்க. அதுக்கு யார் ஃபிட்டினாங்களோ அவங்க வந்தா போதும் நமக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் போய் சொல்லி நம்ம பத்து ஆர்டர் எடுக்கிறது பதில் உண்மை சொன்னா எனக்கு ஒரு ஆர்டர் வரேன்னா அந்த ஒரு ஆர்டர் போதும், அதுதான் நான் டிசர்வ் பண்றது அப்படின்னு சொல்லேன் நினைக்கிறாள். அந்த வகையில வந்து ஐ டோல்டர் ஒரு நாலு க்வெஸ்சன்ஸ் நான் பேசிக்கா கேட்க போறேன். என்னன்னா, ஃபர்ஸ்ட் திங் அபவுட் எஜுகேஷன் அண்ட் டான்ஸ் பேக்ரவுண்ட். செகண்ட், யார் யார் கூட அசோசியேட் ஆயிருந்தாங்க, அசோசியேட் ஆயிருக்காங்க. தேர்ட், ஏதாவது பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கா டான்ஸ்ல. ஃபோர்த், வாட்ஸ் அ கரண்ட் ப்ராஜெக்ட். அண்ட் ஃபிஃப்த், என்ன வேணும் அவங்களுக்கு. இதுதான் இந்த அஞ்சு க்வெஸ்சன் தான் கேட்க போறேன். அஞ்சு க்வெஸ்சன் திரும்ப ரிப்பீட் பண்ணுவோம், கவலைப்படாத. ஸோ ஃபர்ஸ்ட் திங் சே அபவுட் யூ ரூபா, அவங்களோட ஸ்கூலிங் பத்தி சொல்றா இருந்தா சொல்லலாம், இல்ல டான்ஸை பத்தி எதெல்லாம் நான் கேட்கறேனோ. ஏதாவது சர்டன் திங்ஸ் விச் யூ வாண்ட் டு ஷேர் டோன்ட் வாண்ட் டு ஷேர்னா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. எதெல்லாம் ஷேர் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஷேர் பண்ணலாம். அந்த வகையில் வீட் லைக் டு நோ அபவுட் யுவர் ஸ்கூலிங் அண்ட் யுவர் டான்ஸ் பேக்ரவுண்ட். யாருக்கா ரூபா வாய்ஸ் ரொம்ப லோவா இருந்தேன்னா பிளீஸ் லீவ் இட் அஸ் கமெண்ட், இங்க நான் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்றேன். எஸ் ஃபர்ஸ்ட் நான் என் ஸ்கூலிங் பத்தி சொல்லிடுறேன். என் ஸ்கூலிங் வந்து 10th வரைக்கும் மல்லிகார்ஜுனா ஸ்கூல்ல படிச்சேன், அண்ட் 11th 12th ராமகிருஷ்ணா ஸ்கூல். காலேஜ் பாத்தீங்கன்னா எத்ராஜ் காலேஜ்ல படிச்சேன். என் டான்ஸ் கரியர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, லைக் வென் ஐ வாஸ் 3, எங்க சித்தப்பா கல்ச்சுரல்ஸ் வந்து ஒரு கொரியோகிராஃபர் வந்து கொரியோ பண்றதுக்காக வந்திருந்தாங்க. ஸோ வந்திருக்கும் போது லைக் வாட் எவர் டே டான்ஸ் அவங்க டான்ஸ் ஆடும்போது ஒரு 3 இயர்ஸ் பேரா நான் டான்ஸ் ஆடினேன். அந்த மாஸ்டர் வந்து அந்த டான்ஸை பார்த்துட்டு லைக் ஹி வாஸ் ஒரு 3 வயசுலயே ஒரு பார்த்து ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து. ஸோ அப்பத்திலிருந்து என் கரியர் ஸ்டார்ட் ஆச்சு. அவர் பேர் பார்த்தீங்கன்னா சாய்ராம் எஸ்பி, எல்லாருக்குமே தெரிஞ்சவரு. இப்ப யூட்டன் டான்ஸ் அப்படின்ற ஒரு கிளாஸ் நடத்தி ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிலானா பிலானா சன் டிவி ஷோ வந்து ஃபர்ஸ்ட் டான்ஸ் ஷோ ஆரம்பிச்சுது. அதை ஹோஸ்ட் பண்ணது வந்து கௌதம் அண்ட் சுப்ரியா அப்படின்றவங்க ஹோஸ்ட் பண்ணாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஜூனியர் லெவல்ல குரூப்ல செகண்ட் பிளேஸ் அண்ட் சோலோ ஃபர்ஸ்ட் பிளேஸ். அதுக்கப்புறம் நிறைய ஷோஸ் பண்ணோம், நிறைய ஷோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னோட டான்ஸ் கரியர் ஐ ஸ்டாப்ட் இட் இன் 4th. ஏன் ஸ்டாப் பண்ண அப்படின்னா, ரீசன் ஐ காட் அ சான்ஸ், ரஜினிகாந்த் சரோட வைஃப் லதா மேம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து என் டான்ஸை பார்த்துட்டு ஜிம்னாஸ்டிக் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
ஓகே அந்த வாட் இஸ் தட் லெமன் பட்டாளமா தட் வாஸ் நதர் ஷோ சிம்போட் ஷோ லெமன் பட்டாளம் சாதாரண டீம் எங்க டீமோட தான் போய் பண்ணது சோ இது மாதிரி நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கா நான் இதோட வீடியோ எதுவுமே கிடையாது வீடியோ போட்டோஸ் சோ இதுல வந்து நான் ஒரு உரிமை எடுத்துட்டு ரூபா வச்சுட்டு ரூபா மட்டும் கிடையாது எனி ஆஃப் மை ட்ரெயினிஸ் அதான் நான் திட்ட விஷயம் என்னன்னா நீங்க லைஃப்ல அவ்வளவு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்றீங்க எவ்வளவு விஷயம் சொல்றாங்க நான் வந்து ஜெயா டிவியில வந்து சிஎம் கூட இருந்ததோ போட்டோஸ் தான் வந்து சொல்லி பட் எதோட ரெக்கார்ட்ஸ்மே அவங்க கையில கிடையாது இதை நான் உரிமை எடுத்து எல்லாருமே நான் திட்ட விஷயம் என்னன்னா எவ்வளவு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்றீங்கன்னா இன்னைக்கு தவிர கண்டிப்பா மார்க்கெட்டிங் ஒரு பக்கம் உங்களுக்கு டேலண்ட் வேணும் இன்னொரு பக்கம் மார்க்கெட்டிங் வேணும் சோ நீங்க பண்ணதே மத்தவங்களுக்கு வந்து பார்க்கும்போது தான் அவங்க வந்து ப்ரூஃப் ஃபார் எக்ஸாம்பிள் ரூபா கிரேட் டான்சர் அப்படின்னா அன்லஸ் ஷி கம்ஸ் டு ஷோ அண்ட் பெர்ஃபார்ம் உங்களுக்கு தெரியாது அப்போ தெரிய வைக்கணும் அப்படின்னா ஐதர் ஷி ஷுட் ஹேவ் வீடியோ பாஸ்ட் அச்சீவ்மெண்டோட போட்டோஸ் இருக்கணும் இது மாதிரி நியூஸ் பேப்பர்ல வந்து டிவியில் வந்து சொல்லிட்டு ஸோ அதர் டேலண்ட் பீப்புளுக்கு என்னோட ரெக்வஸ்ட் அதுதான் நீங்க என்ன பண்ணினாலும் சரி வெதர் நீங்க அதை பப்ளிஷ் பண்றீங்க இல்லை சில பேருக்கு வந்து எனக்கு சோஷியல் மீடியா இப்போதைக்கு வர பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா நான் ட்ரைன் பண்ண எவ்வளோ எம்சிஎஸ் ஸ்டார்டிங் அப்படி இருந்திருக்காங்க சோஷியல் மீடியா வர பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதம் கழிச்சு இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியால சட்ட போட்டு இருக்காங்க பட் அப்போ உங்களுக்கு என்ன தேவைன்னா இப்போதைக்கு நீங்க பப்ளிஷ் பண்ணனாலும் பரவாயில்ல பட் எல்லா ரெக்கார்டுமே எடுத்து வச்சிருங்க மொபைல்ல ஃபார் எக்ஸாம்பிள் ரூபா கூட நான் ஒரு அட்வைஸ் விடுது என்னன்னா அவங்க மொபைல்ல தான் எல்லா வீடியோஸுமே எடுத்து எனக்கு காமிச்சிட்டு இருந்தாங்க என்ன நிறைய கேர்ள்ஸ் கிட்ட சொல்ற கம்ப்ளைண்ட் ஏதாவது போட்டோஸ் வீடியோஸ் கேட்கும்போது சொல்றதுன்னா என் மொபைல் ஃபார்மட் ஆயிடுச்சு 3 இயர்ஸ் நான் வச்சிருந்த போட்டோஸ் எல்லாம் போயிடுச்சு என் கையில லேப்டாப் கிடையாதுன்னு இவங்களுக்கு நான் கொடுக்குற சஜஷன் என்னன்னா அது எல்லாத்தையுமே ஒரு பேக்கப் எடுத்துவீங்க இமெயிலையோ கூகுள் டிரைவ்லயோ இல்ல யாரோ ஃப்ரெண்ட்ஸோட சிஸ்டம்லயோ ஒன்லி மொபைல நம்பி இருக்காதிங்க இன்னைக்கு இருக்க ட்ரெண்டுக்கு அடிக்கடி மொபைல் உங்களுக்கு ஃபார்மட் ஆகுது கரெக்ட் ஆகுது காடா போகுது இப்படின்னும் போது உங்களோட கம்ப்ளீட் அசெட்டை வந்து மிஸ் பண்ணாதீங்க ஸோ எல்லாமே பேக்கப் எடுத்து வைங்க லேப்டாப் இருந்தால் லேப்டாப்ல ஒரு பேக்கப் இமெயில் இருந்தால் இமெயில் கூகுள் டிரைவ்ல ஒன்று ஹார்ட் டிஸ்க் இருந்தால் ஹார்ட் டிஸ்க் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இது மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து உங்களுக்கு உங்களோட டேலண்ட் வந்து ஈஸியாக உங்களை வெளியே புஷ் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரூபா இன்னைக்கு இருக்க நான் ரூபா வெளியே எல்லாத்தையும் நான் சொன்னது கிடையாது மாதிரி உங்கள் டான்சர் சொல்லிட்டு ஒரே ஒரு ஈவெண்ட் ஒர்க் ஷாப் சொல்லிட்டு என்னோட ஈவெண்ட் ஒர்க் ஷாப்ல ஈவெண்ட்ஸ் ரிலேட்டட் வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணி விட்டேன் அது தவிர நான் எங்கேயுமே ரெக்கமெண்ட் பண்ணது கிடையாது உங்கள் டான்சர் அப்படின்ற மாதிரி எனக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரியாது இன்னைக்கு உட்காந்து கேட்கும்போது தான் தெரியுது பட் இதுவும் இவங்க ப்ரொஃபைல் இதெல்லாம் இருந்திருந்தா இவ்வளோ நாள் நான் உட்காந்து பார்த்து வந்திருப்பேன் எனக்கு இதெல்லாம் வாட்ஸ்அப்ல பண்ணியிருந்தாலும் பார்த்துருப்போம் அப்போ எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் வெளியே வந்து உங்களை பற்றி சொல்றது ஸோ இதுதான் என்னோட சஜஷன் எனி ஆஃப் மை நாட் ஒன்லி மை ட்ரெயினிஸ் எனி டேலண்ட்ஸ் இன் திஸ் வேர்ல்ட் நீங்கள் வந்து உங்களோட இந்த டேலண்டோட பாஸ்ட் அச்சீவ்மெண்ட் வந்து கேப்சர் பண்ணுவீங்க ஃபோட்டோஸ் வீடியோஸ் எஸ்பெஷலி மீடியாவில் வருது ப்ரெஸ் ரிலீஸில் வருதுன்னா அதெல்லாம் கேப்சர் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக ரூபாய் இனிமேல் அதை பண்ண ஆரம்பிப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ டெஃபினெட்லி அது கீப் பக்கிங் இதெல்லாம் பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு எஸ் வெங்கட்கிருஷ்ணன் டேலண்ட் ஷுட் பி ரெக்கக்னைஸ் மாதிரி ஏன்னா ஜஸ்ட் லாஜிக் யோசிச்சு பாரு நான் வந்து இப்போ இன்னைக்கு வந்து ரூபா இங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்காக யாரும் வந்து ரூபாய்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போறது கிடையாது டான்ஸரை பிலீவ் பண்ண போறது கிடையாது அவங்க நீங்க ஒரு ஈவெண்ட் கமிட் பண்ணினாதான் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கமிட் பண்ணும்போது எல்லாம் கேட்பாங்க ஃபர்ஸ்ட் டைம் மேடம் கொஞ்சம் பேமெண்ட் இதை பார்த்து பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு நீங்க எப்படி பண்ணீங்கன்னு தெரிஞ்சாதானே நான் வந்து பே பண்ண முடியும் அப்போ இதெல்லாம் உங்க கையில வீடியோஸ் இருக்கு அச்சீவ்மெண்ட்கான ரெக்கார்டு இருக்குன்னா அப்போ ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்லயே தைரியமா வந்து பேமெண்ட் டிமாண்ட் பண்ண முடியும் இதெல்லாம் வந்து பேசிக்கா மார்க்கெட்டிங்ல தெரிஞ்சுக்கொண்ட விஷயங்கள் ஸோ டேலண்ட் ஒரு பக்கம் மார்க்கெட்டிங் ஒரு பக்கம் எல்லாருக்குமே தேவை ஸோ ரூபாவோட ஸ்கூல் டேஸ் பத்தி சொல்லிட்டாங்க டான்ஸ் எங்க கத்துக்கிட்டு சொல்லியாச்சு கரண்ட் ப்ராஜெக்ட் வந்து கிட்ஸில வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க அண்ட் வாட் இஸ் யுவர் ஃபியூச்சர் பிளான் என்ன வேணும் டான்ஸ்ல வந்து வாட் இஸ் இட் யூ ஆர் ட்ரைங் டு டு டான்ஸ்ல பெருசா அச்சீவ் பண்ணனும் குட் டான்ஸ் அப்படினு சொல்லிட்டு ரெகக்னைஸ் பண்ணனும் அப்படின்றதுதான் ஒரு பெரிய ஓகே ஸோ எது மாதிரியான ஷோஸ் தான் எடுப்பீங்க ஒன்லி சென்னை மட்டுமா அவுட்டோர் பண்ணா எடுப்பீங்களா டீமா சோலோவா எது மாதிரி வாட்ஸ் யுவர் ப்ரெஃபரன்ஸ் ஒன்லி சென்னை ரெண்டாவது பாத்தீங்கன்னா சோலோ ரொம்ப கன்வீனியன்ட் குரூப் எனக்கு ஓகே எனக்கு கன்வீனியன்டா இருந்தா டெஃபினட்டா குரூப் ஓகே டு இட் டான்ஸ்ல ஆட மாதிரி பேர் யூ நாட் பேர் as of now உங்களோட இது வந்து ஷீ நாட் பேர் அப் அது மாதிரி குரூப் டான்ஸ் ஓகே குரூப்ல தனியா ஆடுறது ஓகே பட் இன்டிமேட் டான்சிங் கிடையாது அப்படிங்கற ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அண்ட் சோலோ கன்வீனியன்ட் சோலோனா எவ்வளவு வேணா நான் வந்து கட்டுறேன் அப்படிங்கற மாதிரி வந்து ஷீ இஸ் ரெடி சோ இதை பார்த்துட்டு இருக்க யாராவது ஃபார் எக்ஸாம்பிள் ஷீ ஹஸ் அப்ளைட் டு லார்ஜர் டான்ஸ் டீம் ஆல்சோ அவங்க ஆக்சுவலா நிறைய ஆஃபர்ஸ் இருந்தது அவங்களுக்கு ஒரு காலத்துல அப்போலாம் வந்து கரெக்டான சப்போர்ட் இல்லாதனால அங்கெல்லாம் போயிட்டு அசோசியேட் ஆக முடியல பட் இன்னைக்கு வந்து ஓப்பனிங் நிறைய இருக்கு சோஷியல் மீடியா வந்துச்சு நிறைய பேர் வந்து டேலண்ட்ஸ் வந்து ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது சோஷியல் மீடியா மூலமா நிறைய பேர் ரீச் பண்ண முடியும் ஆக்சுவலா இந்த வீடியோ ஃபேஸ்புக் லைவ் வந்து ரூபாக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தேடி கொடுக்குறது கிடையவே கிடையாது நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பான்டேஸா ஒரு லைவ் போவோம் உன்னை பத்தி ஷேர் பண்ணிப்போம் அதுதான தவிர இது யாராவது பாக்குறீங்க டெஸ்பிரேட்டா ரூபாக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தேடுறதுக்கான லைவ் இது கிடையவே கிடையாது ஷி ஹாஸ் ஹாஸ் டேலண்ட் நான் சொல்லி கொடுக்குற மார்க்கெட்டிங் மூலமா அவங்க டேலண்ட் மூலமாக டெஃபினெட்லி ஷி கேன் கெட் ஈவென்ட்ஸ் இது அடிஷனல் ஒரு விஷயம் ஓகே வில் கோ ஃபார் எ லைவ் ஒரு டிஃபரெண்டா இருக்கணும்ன்றதாக பண்ண லைவ் தான் அதை தாண்டி யாருக்காவது ஓகே யூ வாண்ட் டு ட்ரை வித் ரூபா ரூபா அவங்க டீம்ல சேர்த்துக்கணும் இல்ல ரூபா கிட்ட கத்துக்கணும் அப்படின்னாலும் வந்து யூ கேன் டூ அவங்க நாங்க இருக்கிறது வந்து திருவிட்டு ராதா கடையில் இருக்கிறது யூ கேன் அப்ரோச் அவர் ரூபாவோட மொபைல் நம்பர் நான் ஷேர் பண்றேன் யாராவது எனக்கு பிங் பண்றீங்க அப்படின்னா ஐ ஷேர் அவர் மொபைல் நம்பர் வித் பெர்மிஷன் சோ தட் ஃபர்தரா நீங்க எப்படி ப்ரொசீட் பண்ணுமோ பண்ணலாம் திஸ் வாட் ஐ வாண்ட் டு ஷேர் இது தாண்டி வேற ஏதாவது ஷேர் பண்ணுமா ரூபா ஓகே சரி டான்சர்ஸ்க்கு உன்னோட டிப்ஸ் அட்வைஸ் ஏதாவது நான் கேட்குற கேள்வி ரொம்ப பெரிய கேள்வி இவ்வளோ சின்ன பண்ணிட்டேன் பட் ஸ்டில் ஐ ரெஸ்பெக்ட் அ டேலண்ட் ஐ ரெஸ்பெக்ட் அ சீனியாரிட்டி நான் வந்து
இப்ப இருக்கிற டான்சர்ஸ்க்கோ இல்ல நீங்க பாக்குறதுல வந்து ஏதாவது சேலஞ்சஸ் பாக்குறீங்க, ஏதாவது ப்ராப்ளம்ஸ் பாக்குறீங்க, அது மாதிரி வாட் ஆர் யூ வாண்ட் டு ஷேர் ரிலேட்டட் டு டான்ஸ் வித் யூ கேன் ஷேர். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சின்ன ஒரு என்னன்னா டான்ஸ்ல பாத்தீங்கன்னா, இப்ப டான்ஸ் அப்படின்றத தாண்டி டான்ஸ் வந்து ஜிம்னாஸ்டிக்ஸா மாறிட்டு எக்ஸெட்ரா, அதுல வந்து நிறைய சேலஞ்ச் டான்ஸ் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு பேசிக்கா. ஸோ அதையும் வந்து நிறைய பேர் ப்ரொடெக்ட் பண்ணலாம்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய டான்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு தெரிஞ்ச 80% வந்து ஜிம்னாஸ்டிக்ஸ் இல்ல நீ ஸ்டெப்ஸ் அப்படிதான் போறாங்க. அதையும் தாண்டி சிம்பிள் டான்சஸ் அதுலயே வந்து பெரிய அச்சீவ் பண்றதுக்கு நிறைய இருக்கு. பட் அந்த டான்ஸ் எப்படி ஆடினாங்க, ஜிம்னாஸ்டிக்ஸ் இல்லைன்னா லிப்டிங் சால்சா அப்படின்னு சொல்லிட்டு சால்சால பாதி லிப்டிங்ஸ் தான் பண்றாங்க, இல்ல ஆர்ல தான் பண்றாங்க. ஸோ டான்ஸ் அப்படின்றத மறக்காம இதையும் சேர்த்து பண்ணணும் அப்படின்னு என்னோட சின்ன ஒரு ஆசை வேற எதுவுமே கிடையாது. ஓகே சூப்பர். ரூபா தாக்குறதுல நானும் ஒரு ஆள். என்னன்னா கொஞ்ச நேரம் மட்டும் ரூபாக்கு சில வீடியோஸ் போட்டு காமிச்சிருந்தேன் நானு. இங்க பாரு உலாவ் டான்ஸ் இருக்கு, ஃபயர் டான்ஸ் இருக்கு, விதவிதமான டான்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்களாம் பாரு இன்னும் ஒன்லி டான்ஸ் ஃபார்ம்லயே இருக்கிறீங்க அப்படின்னு நான் சொன்னேன். இந்த மாதிரி இடத்துல சேர்த்துதான் போதும். நீங்க வந்து அட்வான்ஸ் லெவல் அடுத்ததெல்லாம் பட் ஸ்டில் ஓகே, அந்த வெர்சட்டாலிட்டி பிளெக்சிபிலிட்டி நம்ம மத்தது போகணும். பட் ஸ்டில் டான்ஸ்ல ஒரு பேசிக் ஆர்ட் ஃபார்ம். பட் ஸ்டில் நான் அது கிண்டலா தான் ரூபாய் சொன்னா நான் எல்லாம் நிறைய இருக்கின்றத. பட் டான்ஸ்ல ஒரு பேசிக் ஃபார்ம், அதுல என்ன பண்ணுமோ அது பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பல நேரத்தில் சொல்ற விஷயம், நான் ஆங்கர், எனக்கு ஆங்கரை தாண்டி எனக்கு மற்ற விஷயம் தெரியாது, எனக்கு டான்ஸ் தெரியாது, மியூசிக் தெரியாது. பல பேர் சொல்லுவாங்க நீ டான்ஸ் கத்துக்கணும், சிங்கிங் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் அப்கோர்ஸ் அது எனக்கு அடிஷனல் அடுத்த லெவலில் எடுத்து போகிறதுக்கு தேவை. ஆனால் இன்னைக்கு ஆங்கரிங் ஜாப் நான் கரெக்டாக பண்ணலாம் போதும். அந்த ஆங்கரிங்ல இதை நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றது பாக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் டிவி எடுத்துன்னா கோபிநாத் சார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவரோட ஒர்க் வந்து அந்த ஒரு நாலேஜபிளா வந்து ஒரு டிபேட் எடுத்துட்டு போகணும் அதுதான். பட் ஏதோ ஒரு அக்கேஷன்ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு டான்ஸ் ஆனால் ஆடுவார் தவிர, மற்றபடி வந்து அவர் வந்து டான்ஸ் பண்ணணும் ரொம்ப ஹியூமரஸா பேசணும் அவசியம் கிடையாது. அந்த ஆங்கரிங் போர்ஷன் இஸ் டூயிங் அ கிரேட் ஜாப். அதை மாதிரி வந்து அதை மாதிரி நான் சொல்றது ஆங்கரா இருக்கும் போது எனக்கு வந்து ஆங்கரிங் ஜாப்ல இன்னும் இன்டெப்த் நான் என்ன பண்ணணும்ன்றத ரிசர்ச் பண்றேன். பட் ஐ டோன்ட் டினை தி ஃபேக்ட் ஐ நீட் டு லேர்ன் அது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் திங்ஸ். அதே மாதிரி ரூபா சொல்றதும் மற்ற விஷயங்கள் இருக்கு. பட் ஆனால் அந்த மெயின் அந்த ஃபார்முக்கும் ரெஸ்பெக்ட் கொடுங்க அப்படின்றதுதான். தேங்க்யூ சோ மச் ரூபா இந்த லைவ்ல ஜாயின் பண்ணதுக்கு. எனக்கும் இன்னைக்கு லைவுக்கு என்ன டாபிக் பேசலாம் யோசிக்கிறது தாண்டி ஈஸியா முடிஞ்சிச்சு என்னோட லைவ். அண்ட் ஹவ் பீன் வாட்சிங் திஸ் லைவ், மை மொபைல் நம்பர் 9840003813 அண்ட் மை வெப்சைட் www.chennaieventmcs.com. அண்ட் ரீசெண்டாக லான்ச் பண்ணிருக்க வெப்சைட் சென்னை ஈவெண்ட் என்டர்டெய்னர்ஸ்.com. இதுல என்ன ரூபா மாதிரி அதர் எம்சிஸ் மாதிரியான ப்ரொஃபஷனுக்கு அவங்க ப்ரொஃபைல என்னோட வெப்சைட்ல ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆஃபர் நான் கொடுத்துருக்கேன். பட் கமர்ஷியல்ஸ் கண்டிப்பாக இன்வால்வ் ஆகுது, நாட் ஃபார் ஃப்ரீ. சில கமர்ஷியல்ஸோட பேஸ்ட் ஆன் மை நந்தினி ரிலேஷன்ஷிப் வித் தோஸ் பீப்பிள், பேஸ்ட் ஆன் தேர் கமிட்மெண்ட், பேஸ்ட் ஆன் தேர் இன்ட்ரெஸ்ட், கண்டிப்பாக அந்த கமர்ஷியல்ஸ் மாறும். அந்த வகையில் வந்து ஆல்ரெடி எம்சி இந்து ஃப்ரம் பெங்களூர் ஷேஸ் ரெஜிஸ்டர்ட், அது நான் அந்த ப்ரொஃபைல் நான் இந்த வீக் அப்டேட் பண்ணிடுவேன். அது மாதிரி மற்ற டேலண்ட்ஸ் நீங்கள் இவெண்ட் ப்ரொஃபஷனல் டான்ஸர்ஸாக இருக்கலாம், எம்சியாக இருக்கலாம், எனி இவெண்ட் ப்ரொஃபஷனல், சென்னை இவெண்ட் என்டர்டெய்னர்ஸ்.com உங்களுக்கு ஒரு பேஜ் நான் கிரியேட் பண்ணி கொடுத்துருவேன். யூல் கெட் தி நேம் அஸ் www.chennaievententertainers.com/ ஃபார் எக்ஸாம்பிள் இந்து வந்து எம்சி இந்து அப்படின்ட்டு வரும். அது மாதிரி வரும். நீங்க யாராவது ரெஜிஸ்டர் பண்ணனாலும் யூ கேன் பிங் மீ. அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் லைவ். இந்த லைவ் பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்கு, இல்ல டான்ஸ் பத்தி நீங்க வேற ஏதாவது ஷேர் பண்ணணும், இல்ல நீங்க வேற யாராவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறா, ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு லீவ் இட் அஸ் கமெண்ட். தேங்க்யூ சோ மச். திஸ் இஸ் எம்சி தமிழரசன் சைனிங் ஆஃப் அலாங் வித் டான்சர் ரூபா. டேக் கேர், குட் பை.